Hi students, this is Alex here. In the video, we will talk about sources of electromagnetic waves. That is, மின்காந்த அலைகளின் மூலங்கள். இப்போ ஒரு stationary charge இருக்குன்னு வெச்சுக்கோங்க. அதாவது charge வந்து at rest அப்படினு அர்த்தம். அது வந்து electric field மட்டும் தான் produce பண்ணும். அதாவது ஓய்வில் உள்ள எந்த ஒரு மின் துகளும் மின்புலத்தை மட்டுமே உருவாக்கும். சோ இப்போ நம்ம வந்து ஒரு stationary charge எடுக்கறோம் அப்படினா suppose இது வந்து plus q அப்படிங்கற ஒரு charge இருக்கு. सो इत वो पड़ोम अब सुी एलक्ट्रिक फीलड क्रियेट पड़ो ओकेट्रिक फीलड वो क्रियेट पड़ो नम्बर इ वक्टर अब एर पॉइंट चार्ज एलक्ट्रिक फीलड सुतमी इत वो इ वक्टर इवे चार्ज वो मूव आगुद अब ओके नम्बर वो कंडक्टर एल वयर आर समतिंग एयर वो इतमी चार्ज मूव आगे नम कर फ्लो आगे अब चार्ज मूव आगे अब कर फ्लोविंग अब मूविंग चार्ज प्रोड्यूसर्स ए करंट चार्ज यूनिफॉर्म वेलोसिटी मूव आगे नमक और स्टेडी करंट चार्ज यूनिफॉर्म वेलोसिटी सीरान दिशा वेग से और स्टडी करंट मारा मिन्नोट्टम क्रियेट आगुम अदनाल इदे सुत्ति वंदु और मैग्नेटिक फील्ड क्रियेट आगुम सो इदे मादिरी मैग्नेटिक फील्ड क्रियेट आगुम इदोड डायरेक्शन इदे पत्तिला नाम डीटेल थर्ड चैप्टर ला पड़िच्चोम ओके बट इंदे मैग्नेटिक फील्ड वंदु टाइम डिपेंडेंट कडैयादु अदावदु टाइम डिपेंड पण्णि कडैयादु ओन्ली स्पेस डिपेंडेंट अदावदु नेरत्तै सार्ंदद अल्ल वेलियै सार्ंददु so time depend பண்ணி இந்த magnetic field கிடையாது so நம்ம first ஒரு stationary charge பாத்தோம் அது electric field மட்டும் create பண்ணும் அடுத்து இந்த charge வந்து uniform velocity ல move ஆகும்போது சீரான திசை வேகத்துல செல்லும்போது ஒரு steady current அதாவது மாறாத மின்னோட்டம் உருவாகும் அதன் மூலம் ஒரு magnetic field create ஆகும் but இந்த magnetic field வந்து time dependent கிடையாது only space dependent next இப்போ இது யூனிஃபார்ம் வெலாசிட்டில இல்லாம இந்த சார்ஜ்ட் பார்ட்டிகல் வந்து ஆக்சலரேட் ஆகுது அப்படினு வெச்சுக்கோங்க அதாவது இது வந்து ஆக்சலரேட் ஆகுது அப்படினா இந்த சார்ஜ்ட் பார்ட்டிகல் அதாவது மின்னூட்டப்பட்ட துகள்கள் முடக்கம் அடையும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படினா எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரெண்டுமே கிடைக்குது பட் ரெண்டுமே வந்து டைம் வேரியிங் ஃபீல்ட் அதாவது மின்புலம் மற்றும் காந்தப்புலம் நேரத்தை பொறுத்து மாற்றம் அடையும் புலங்கள் நாம முதல்ல என்ன பார்த்தோம் இந்த இடத்துல வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டி இருக்கும்போது not time dependent அப்படினு பார்த்தோம் பட் யூனிஃபார்ம் வெலாசிட்டி இல்லாம இப்ப ஆக்சலரேட் ஆகும்போது அதாவது முடக்கம் அடையும் போது இப்ப நமக்கு வந்து டைம் வேரியிங் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்குது அதுவும் இது வந்து இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் அதாவது இது வந்து குறுக்கலைகள் அதனால இந்த வேவோட ப்ரோபகேஷன் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபீல்டுக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கும் அதாவது இந்த எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெடிக் ஃபீல்ட் இருக்கு இல்லையா இது ரெண்டுத்துக்குமே வந்து பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல இது வந்து ப்ரோபகேட் ஆகும் அதாவது செங்குத்தா 90 டிகிரி டு போத் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெடிக் ஃபீல்ட் இத நம்ம இன்னும் ஃபர்தர் டீடைலா நம்ம டயகிராமோட பார்க்க போறோம் சோ ஒரு ஆசிலேட்டரி மோஷன் இருக்கு அப்படினு வெச்சுக்கோங்க அதாவது ஒரு அலைவு இயக்கம் அது வந்து ஒரு ஆக்சலரேட்டிங் மோஷன் சோ ஒரு ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆக்சலரேட்டிங் மோஷன் அதாவது முடுக்கப்பட்ட இயக்கம் இப்போ இந்த டயகிராம கன்சிடர் பண்ணுங்க சோ இப்போ நம்ம இந்த ஹெர்ட்ஸ் எக்ஸ்பிரிமென்ட் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ண போறோம் ஒரு ரெண்டு மெட்டாலிக் எலக்ட்ரோட் இருக்கு ஓகே சோ அந்த ரெண்டு மெட்டாலிக் எலக்ட்ரோட் இது மாதிரி ஒரு சின்ன கேப் இருக்கும் இது வந்து இது மாதிரி ஒரு கெபாசிட்டர் பிளேட்டோட இப்படி கனெக்ட் ஆயிருக்கும் சோ இது மாதிரி கேப் இருக்கு இங்க இந்த பக்கம் வந்து ரெண்டு கெபாசிட்டர் பிளேட் கனெக்ட் ஆயிருக்கும் சோ ஒரு பிளேட் வந்து இது மாதிரியும் இன்னொரு பிளேட் வந்து இது மாதிரியும் இப்படி கனெக்ட் ஆயிருக்கும் ஓகே இதுல இப்போ இந்த இடத்துல டிஸ்சார்ஜ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா சார்ஜ் வந்து இப்படி ஆசிலேட் ஆகும் சோ இங்க இருந்து இந்த பக்கமோ இங்க இருந்து இந்த பக்கமோ சார்ஜ் வந்து ஆசிலேட் ஆகும் சோ ஆசிலேட் ஆகும்போது இங்க நாம என்னன்னு பார்த்தோம்
சார்ஜ்டு பார்ட்டிக்கல் ஆக்சலரேட் ஆகுது. ஓகே, இங்கே என்ன பார்த்தோம், ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்றதே வந்து ஒரு ஆக்சலரேட்டிங் மோஷன் தான். அப்படி இருக்கும்போது எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகும், அதுவும் வந்து டைம் வேரியிங் ஃபீல்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஆசிலேட் ஆகும்போது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து எந்த டைரக்ஷனில் ப்ரொபகேட் ஆகும் அப்படின்னா இங்கேருந்து இப்படி ப்ரொபகேட் ஆகும். ஓகே, ஸோ இதில் நம்ம ஒரு த்ரீ டைமென்ஷனல் ஆக்சிஸ் மாதிரி எடுத்துக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஆக்சிஸ் இருக்குது, ஓகே, ஒய் ஆக்சிஸ் மாதிரி, இது ஜெட் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று இது ரெண்டுத்துக்கும் பர்பெண்டிகுலராக இருக்கணும், ஸோ இந்த பக்கம் எடுத்துக்கலாம். ஸோ இதில் எது வேணால் எக்ஸ் ஒய் ஜெட்டாக இருக்கலாம், ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ். இப்போ நம்ம வந்து இதை ஜெட் அப்படின்னு எடுத்தா மீது ரெண்டில் எது வேணால் எக்ஸ் அண்ட் ஒய்யாக இருக்கலாம். ஸோ இப்போ நான் இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் இதை வந்து ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு, டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இங்கே பார்த்தோம் இல்லையா, எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைம் வேரிங் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும், இதுலேருந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகி இதை மாதிரி வரும், இப்படி வரும். ஓகே, இது வந்து ஒரு டைம் வேரிங் ஃபீல்டு. ஸோ இது மாதிரி வந்துருச்சு. இதில் இந்த ஃபீல்டு லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம ஆரோ மார்க்கும் போடணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் டயக்ராம் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து கான்செப்டும் ஈஸியாக இருக்கும், எக்ஸாம் படிக்கும் போதும் ஈஸியாக இருக்கும், எக்ஸாம் வரையும் போதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரியே நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்கும்போதே வந்து இதை ஒரு 4-5 times ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்படி போட்டாச்சு இல்லையா. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது வந்து இதுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இப்படி வரும், அப்புறம் இப்படி வரும், அப்புறம் இப்படி வரும், அப்புறம் இந்த மாதிரி வரும். ஸோ இது மாதிரி கண்டினியூ ஆகும். ஓகே, இதுக்கும் வந்து நம்ம இந்த டைரக்ஷன் போடணும். ஸோ இது இங்கேருந்து இப்படி இருக்கு. ஸோ இதுலேருந்து பார்த்தாவே கிளியராக தெரியுது நமக்கு வந்து இது ரெண்டும் வந்து பர்பெண்டிகுலர். இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சா, இதுக்கும் நம்ம ஆரோ மார்க் போட்டுடலாம். ஸோ இந்த பக்கம் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்குமே பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் தான் வந்து இந்த ஜெட் ஆக்சிஸில் க்ரீன் கலர் லைன் போட்டிருக்கலையே அதுதான் டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். இப்போ இதை நம்ம ப்ரொபகேஷன் ஈக்குவேஷன் எழுத போகிறோம். அதாவது இஒய் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அலாங் த ஒய் டைரக்ஷன் எடுத்திருக்கோம் இல்லையா. இது வந்து பார்த்தீங்கன்னா இ நாட் சைன் கே இசட் மைனஸ் ஒமேகா டி. அதே மாதிரி BX, இது வந்து எக்ஸ் டைரக்ஷனில் ப்ரொபகேட் ஆகுது மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது பி நாட் சைன் கே இசட் மைனஸ் ஒமேகா டி. இதில் இருக்கிற இந்த டேர்ம் இ நாட் அண்ட் பி நாட் வந்து ஆம்ப்ளிடியூட் அப்படின்னா வீச்சு. அப்புறம் இதில் இருக்கிற இந்த கே அப்படின்றது வந்து வேவ் நம்பர், அதாவது அது வந்து அலை எண். ஒமேகா அப்படின்றது வந்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, அதாவது கோண அதிர்வெண். அதோட ஒரு கே கேப் அப்படின்னு இருக்கும். இது வந்து ஜெட் டைரக்ஷன்ல வந்து ஒரு கே கேப் அப்படின்ற ஒரு யூனிட் வெக்டார் இருக்கும். ஓகே, இது வந்து நமக்கு டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷனை கொடுக்கும். Direction of propagation, அதாவது இது வந்து இந்த மின்காந்த அலைப்பரவும் திசையினை காட்டுகிறது. ஸோ இப்போ நம்ம இந்த கிராஃபில் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஆசிலேட் ஆகிறத பார்க்குறோம். அதோட ஃப்ரீக்குவன்சி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஆசிலேட்டிங் ஃப்ரீக்குவன்சி
மின்புலம் மற்றும் காந்தப்புலத்தோட அதிர்வெண் வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சோர்ஸாக இருக்கும். சோர்ஸ் அப்படிங்கிறது சார்ஜ், இந்த சார்ஜ் ஆசிலேட் ஆகுதுன்னு ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சிக்கு இந்த எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃப்ரீக்வன்சி ஈக்குவலாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்பீட் ஆஃப் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஸ்பீடை வந்து நம்ம சி அப்படின்னு எடுப்போம் இல்லையா. இது வந்து இ நாட் பை பி நாட், இது வந்து வேக்கம் ஆர் ஃப்ரீ ஸ்பேஸில் இந்த வேல்யூ. இதுவே வேற எந்த மீடியமாக இருந்தாலும் நம்ம வந்து அந்த வெலாசிட்டியை பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மீடியத்தில் இயோட வேல்யூ அண்ட் பியோட வேல்யூ நம்ம டிவைட் பண்ணுவோம். பட் இது வந்து கண்டிப்பாக லெஸ் தேன் சியாக தான் இருக்கும். அதாவது ஸ்பீட் ஆஃப் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து வேக்கம் ஆர் ஃப்ரீ ஸ்பேஸில் தான் மேக்சிமம் இருக்கும். வேற ஏதாவது மீடியம் இருந்துச்சுன்னா அது அதை விட கம்மியாக இருக்கும். ஸோ மேக்சிமம் அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். ஸோ நம்ம இங்கே ஃபஸ்ட்டு எழுதியிருக்கிறது சி ஈக்குவல் டு இ நாட் பை பி நாட் அப்படின்றது வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் இன் வேக்கம் வெற்றிடத்தில். பட் இதுவே எனி அதர் மீடியம் நம்ம வந்து அதில் இருக்க இயும் பியும் நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு பி கிடைக்கும். ஸோ இது வந்து எனி அதர் மீடியம். பட் இங்கே வந்து இது வந்து கண்டிப்பாக லெஸ் தென் சியாக தான் இருக்கும். அதாவது நம்ம எனி அதர் மீடியத்துக்கு இ பை பி எடுக்கிற இந்த ரேஷியோ வந்து லெஸ் தேன் இ நாட் பை பி நாட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்க்கு வந்து எனர்ஜி வந்து எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அது அந்த எனர்ஜி ஆஃப் த ஆசிலேட்டிங் சார்ஜிலிருந்து வருது. மின்காந்த அலையின் ஆற்றல் அலைவரும் மின் துகள்களில் ஆற்றலிலிருந்து கிடைக்கிறது. ஸோ நம்ம டீட்டெயில்டாக இந்த சோர்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை பற்றி பார்த்துருக்கோம். அதாவது ஒரு சார்ஜ் வந்து ஸ்டேஷனரியாக இருக்கும்போது எப்படி இருக்கும், அது யூனிஃபார்ம் மோஷனில் மூவ் ஆகும்போது எப்படி இருக்கும், ஆக்சிலரேட்டட் மோஷனில் மூவ் ஆகும்போது எப்படி இருக்கும், அது மூவ் ஆகும்போது எப்படி நம்ம வந்து பெர்பெண்டிகுலர் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் டைம் வேரியிங் ஃபீல்டு கிரியேட் ஆகும், ஓகே, அதோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும், அது வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சோர்ஸ் அதாவது சார்ஜ் இருக்கும். இப்போ ஸ்பீட் ஆஃப் த வேவ்ஸ் வந்து இ நாட் பை பி நாட்னு இருக்கும். பட் எனி அதர் மீடியம் அப்படின்னா இ பை பின்னு இருக்கும், அது வந்து கண்டிப்பாக லெஸ் தேன் தி இ நாட் பை பி நாட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் இதோட எனர்ஜி வந்து எனர்ஜி ஆஃப் த ஆசிலேட்டிங் சார்ஜாக இருக்கும். அதாவது எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து எங்கிருந்து வரும் அப்படின்னா ஃப்ரம் த எனர்ஜி ஆஃப் த ஆசிலேட்டிங் சார்ஜ்.